ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டான பிரெட் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிரெட்டை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பிரெட் ஸ்லைஸை நாலாக கட் பண்ணிக்கிறேன். இதே போல் தேவையான பிரெட் ஸ்லைசஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சியில் 5-6 காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 5 பூண்டு பழம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 6 ஸ்பூன் அளவு கடலை மாவு, 3 ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இந்த மாவுலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவு சமையல் சோடா, 1/2 டீ ஸ்பூன் அளவு ரெட் கலர் ஃபுட் கலர், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பஜ்ஜிக்கு பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். மாவு பால் பால்ஸாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோ. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் எல்லா பக்கமும் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா ஆயில நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இதே போல எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டான பிரெட் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல. என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.